வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் டைமர் ஆக்சுவலாக 15 டைம் வந்து 15 டைம்லாம் ஒன் ரிலே யூஸ் பண்ணுறோம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். S1, S2, S3, S4, S1, S2, S3, S4. இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 15 டைம் டிலே வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 செகண்ட்லேருந்து 5 hours வரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவிட்சும் ஆஃபில் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபுல் டிலே வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா S4 மட்டும் ஆன்ல இருந்துச்சுன்னா எனக்கு 1 செகண்ட்ஸ் டிலே ஆக்சுவலாக. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா S4 வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கணும். ஸோ ஆன் பண்ணுறேன், 1 செகண்ட்ஸ் டிலே மட்டும் ஆன் ஆகும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும் ஆக்சுவலாக. ஒன் செகண்ட்ஸ் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ நான் அடுத்த ஒரு டெஸ்டிங் எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா S4 வந்து ஆஃபில் இருக்கும், எல்லாமே ஆஃப். S3 மட்டும் நான் ஆனில் பண்ணேன்னா எனக்கு 5 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சைக்கிளிக் ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட இதை நான் S4 வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ டோட்டல் சுவிட்ச் ஆஃப் ஆக்சுவலாக, அதனால் டிலே 0 இருக்குது. ஸோ இப்போ நான் S3 மட்டும் ஆன் பண்ணேன்னா எனக்கு வந்து 5 செகண்ட்ஸ் ஆனில் இருக்கணும், 5 செகண்ட்ஸ் ஆஃபில் இருக்கணும் ஆக்சுவலாக. ஃபைவ் செகண்ட்ஸ் ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ மறுபடியும் 5 செகண்ட்ஸ் கழித்து ஆன் ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் வச்சு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிக்கோம். ஸோ 10 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 1 மினிட், 2 மினிட், 5 மினிட், 10 மினிட், 15 மினிட்ஸ், 30, 45, 1 hour, 1.5 hours, 2 hours, 5 hours வரை நம்ம அதை வச்சு செட் பண்ணிக்கலாம்.